அந்த போஸ்ட் கீழே விழுந்திருக்குது, அதை எடுத்து ஒட்டணும், ஒட்டிடுவோம். உடல் சமநிலை, மனச்சமநிலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம், மென்டல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து டெய்லி காத்தால் இருந்துச்சு, இப்போ ட்ரெக்கிங் போனோம்ல, அதுக்கு பேர் என்னங்க? அப்படி உடம்ப கண்ணா போனான்னு இல்லை, ஒரு மாதிரி இயக்கம்னா உடம்பு இப்போ என்ன ஆகிடுது, எல்லா பகுதியும் என்ன ஆகிடுது, ஆக்டிவேட் ஆகிட்டா எல்லாமே பாடி ஃபுல்லாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. அதாவது ஒரு அன்பேலன்சிங்காக இருக்கிறத என்ன பண்ணுதுங்க, பேலன்ஸ். அதுக்கு பேர் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம், உடல் சமநிலை தமிழில், சரியா? அதுக்கு என்ன பண்ணுன்னா, உடலை இப்படி அப்படின்னு அசைச்சோம்னா என்ன ஆகிடும், உடல் சமநிலை. அதுக்கு பேர் தான் எக்ஸசைஸ். பேர் வச்சுருக்காங்கல்ல, உடலை இயக்கிறதுக்கு பேர் தானேங்க எக்ஸசைஸு, கரெக்டு தானே? உடம்பு ஜிம்முக்கு போகலாம், யோகா பண்ணலாம், எல்லாமே எக்ஸசைஸ் தான், புரியுதுங்களா? உடலை எப்படி இயக்கினா அதுக்கு பேர் என்னங்க, எக்ஸசைஸ். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், இதோ இல்லை, என்ன மாவு, அது கோதுமை மாவு தான், சரியா? இதை நம்ம வந்து சமநிலைப்படுத்தினா என்ன பண்ணுன்னா, பாருங்கள் தான், அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, இது வந்து அன்பேலன்ஸாக கூம்பாக இருந்த வடிவம் என்ன ஆயிடுச்சு, எல்லா இடத்துக்கும் ஈக்குவலாக ஒரு சமநிலை அடைஞ்சிருச்சு. இது வந்து ஃபிசிக்கலான ஸ்ட்ரக்சருக்கு இந்த அணுகுமுறை 100% சரி, ஓகேவா? மைண்டுங்கிறது ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரா? அதான் எடு, அது வந்து கண்ணுக்கு தெரியுமா, மனசு எங்கே இருக்குதுன்னு உங்களை கேள்வி கேட்குறேன், யாராவது காமிக்க முடியுமா? இல்லை, இல்லை இருக்குது, ஆனால் எங்கேன்னு தெரிலன்னு சொல்லுவீங்க, கரெக்டா? அப்படி தானே? போடும் தனி குத்தணும். இப்போ அதுக்குன்னு நான் வந்து கண்ணுக்கு தெரியாமல் காற்றை பிடிச்சி இப்படி அப்படி ஆட்டி காமிக்க முடியாது, அப்படி தானே? அப்போ நான் அப்படி தான் இல்லாததான் காமிக்கணும்னா நானும் அப்படி தான் காமிக்கணும், இல்லை அதனால் அப்படி காமிக்க முடியாதுங்கிறதுக்காக தண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தண்ணி மனசு ஒன்றான்னு அப்படி அந்தானே பேரக்கூடாது, சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு என்னென்னு யோகாசன பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க, உடம்புலாம் வெயிட்லெஸ் ஆகிடுச்சு, நல்லா ஆகிட்டேன், நான் ஆரோக்கியமாக ஆகிட்டேன். இதெல்லாம்ப்பா இவ்வளோ நாள் இது தெரியாமல் கஷ்டப்பட்டோமே, இப்போ பாடிலாம் ஃபுல் ரிலாக்ஸ்டு, ஃபுல் கூலிங், ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு ஆயிடுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, உடம்பு மட்டும் இப்படி இல்லை, மனசுக்கும் இதே மாதிரி நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னா என்ன ஆகிடுங்கிறாங்க, மனசு சமநிலை ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஆனந்தமான வாழ்க்கையை வாழலாங்கிறாங்க. நாமளும் என்ன பண்ணுறோம், அன்னையிலிருந்து தவம் 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 தவம்னு தவமாக பண்ணி தள்ளுறோம். ஆக்கினை துரியம் துரியாதீதம் முழு மனம், இது என்னென்னமோ எத்தனை உலகத்தில் இருக்கிற அத்தனை வகையான மெடிடேஷனும் இதே சேம் ஃபார்முலா தான். மனதை சமநிலை அடைய செய்வதை போல் உடலை சமநிலை செய்வதற்கான அத்தனை பயிற்சி முயற்சிகளும் அப்படி தான். என்ன பண்ணுறாங்க, இப்படி இப்படின்னு ஆட்டி சரி பண்ணுற அணுகுமுறை தான் உலகமே அத்தனை ஆன்மீக அமைப்பு எடுத்திருக்குது. நான் கேட்குறேன், அது வந்து திட வடிவத்திற்கு ஓகே, சூக்கம வடிவத்திற்கு அந்த அணுகுமுறை சரியாகுமா? இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், சொல்கிறது புரியுங்க. பகவத்தையா மற்ற ஒட்டுமொத்த ஆன்மீக அமைப்புகளிலிருந்து எந்த வகையில் வேறுபடுகிறார்? ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மீக அமைப்பும் சொல்லி தருவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாச்சும் உடல் சமநிலை அடைவதை போல தண்ணீரை ஊற்றி சமநிலை அடைஞ்சிடலாம்னு சொல்கிறான். நடக்குமா? நீங்கள் பெரிய ஞானி ஆகிட்டதுனால இதை விளங்கிக்கிட்டீங்க, அவங்க இன்னும் ஆகலை. இதான் நிஜமாக விஷயம், அவ்வளோதான். இது என்ன பண்ணுறேன், சமநிலை அடையணும், சமநிலை அடையணும், நான் இப்படி ஆட்டினா என்ன ஆகும், இருக்கிறத விட மோசமாக போகும், இருக்கிறத விட மோசமாக போகும். தவம் செஞ்சால் என்ன ஆகுது, கோபம் பிச்சுக்கிட்டு வருது, வருதா வரலையா? நம்ம சொந்த அனுபவம், சொந்த அனுபவத்திலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை, தவம் செஞ்சால் கூட கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கூட இருக்கும், வீட்டுக்கு வந்துட்டால் போதும், சின்ன சத்தம் கேட்டால் கூட பயங்கர ஃபோர்ஸாக என்ன கச்சாமிச்சான்னு கோபம் கோபமாக எமோஷனாக பேச ஆரம்பிச்சிருவோம்.
அப்போ வந்து வீட்டுக்காரங்க இதுக்கு என்ன தான் போய் அங்கே ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வரையோ, இதுக்கு நீ போகாமே இருக்கலாம், அவன் கூட நல்லா இருக்கிறான்னு நம்ம பையனை கம்பேரிட்டிவ் காமிக்கிறது. அவன் எங்கேயும் போகிறதில்ல, நல்லா இருக்கான், நீ சரி பண்ணுற சரி பண்ணுன்னு போய் வல்லு வல்லுன்னு விழுவுற. அதை தான் ஒன்றும் பண்ணாதான் ஃபோனை ஆஃப் பண்ண சொன்னேன். அதை தான் அதை அதே தான் சொன்னேன். சுற்றிக்கிட்டு இருக்காத விட்டுன்னு சொல்கிறதும் ஆட்டாத கம்முன்றுங்கிறதும் ஒன்று தான். நாம் எப்படியாச்சும் ஆட்டி சரி பண்ணலான்னு நினைக்கிறோம், நீ சும்மா விட்டுட்டுனா அதுவே சரியாயிரும். இதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் சொல்லி முடிச்சிடறேன், ஏன்னா ஒரு மிஸ் ஆகிடும். நாம் தான் ஒரு ராஜான்னு வச்சுக்குவோம். நான் வந்து ஒரு ஆத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும், ஒரு ஆற்றுல போய் குளிக்கணும், ஓகேவா? என்னான்றேன், மந்திரி குளிப்பதாக எரிணி இருக்கிறோம், போய் அங்கெல்லாம் ஆறு க்ளீனாக இருக்குதானே, அந்த குளம் சுத்தமாக இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்க அனுப்பிச்சுறோம். ஆறு இல்லை குளம். ம், போகிறாங்க ஒரு நான் ஆறு பேர் போகிறாங்க. அப்போ தான் மாடு அதெல்லாம் இறங்கி ஏறி போயிருக்கிறதுனால அப்படியே தண்ணி கலங்களாக இருக்குது. ஏன்னா தண்ணி கலங்களாக இருக்குதுங்கிறாங்க. அப்படியா வந்து சொல்கிறான், தண்ணி கலங்களாக இருக்குதுண்ணா, முதல்ல 100 பேர் அனுப்பிச்சு விடு, போய் சுத்தம் பண்ண சொல்லு, ராஜா பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சுத்தம் பண்ண சொல்லணும். 100 பேர் ஆற்றுல இறங்குறான், சரி குளத்துக்குள்ளே இறங்குறான், என்ன ஆகும்? மாடு கிளங்குனது பரவாயில்ல, மாடு கிளங்குனதே பரவாயில்லரா, கன்றாவியாகி குளிக்க முடியாத நிலைக்கு போயிடும். இப்போ ராஜா வந்துடுறோம், என்ன 100 பேர் இறங்கி சுத்தம் பண்ணியாச்சா? ஆ, இறங்கிட்டாங்க, ஆனால் சுத்தம் தாங்க பண்ண முடியலங்கிறாங்க. ராஜா என்ன பண்ணுறதுன்னு மந்திரி கூப்பிடுறாரு, அத்தனை பயலையும் மேலே வர சொல்லுங்கிறாங்க. மேலே வந்து நீங்களும் உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க பாங்கிறாங்க. கொஞ்ச நேரம் வேறு ஏதாவது பேசிக்கிட்டு இருங்கிறாங்க. என்ன ஆகும்? தண்ணி தெளிவதற்கு நாம் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் தானாகவே தண்ணி தெளிந்துவிடும், சரியா? அப்புறம் ராஜா போய் குளித்தாலும் கலங்கும், ஆனால் 100 பேர் இறங்கி கலங்கின அளவுக்கு கலங்காது, சரிதானா? ரைட். அது மாதிரி மனசுக்கு வந்து எது செஞ்சாலுமே அது டாக்கிங் டைம் மாதிரி என்ன பண்ணிவிடும், ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா அது என்ன பண்ணும், அது ஒரு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக ஒட்டு மொத்தமாக நம்ம அதை தான் சொல்கிறோம், மைண்டை என்ன பண்ணிட சொல்லிடுறோம், டோட்டலாக அகத்தை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. என்ன சொல்லுன்னா, மண்ணை தோண்டி உள்ளே வச்சு புதைச்சி சமாதி கட்டிட்டிங்கன்னா நல்லது, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, புரியுதுங்களா? மனசை மனசுக்கு வேலை புற செயலுக்காக சிந்திச்சுக்கிறது, செயல்படுறதுக்காக சிந்திக்கிறதுக்கு பேர் தான் திங்கிங். நீங்கள் எண்ணத்தை சும்மா யோசிச்சுட்டு இருக்கிறது கூட திங்கிங் கிடையாது, புற செயல் இருக்குது இல்லையா? செய்வன திருந்த செயல் நேர்த்தி, இந்த செயலுக்காக திங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் திங்கிங்கு. உள்ளுக்குள்ளே சும்மா வந்த எண்ணத்தை பற்றி நீங்களாக யோசிச்சுட்டு இருந்தாலும் அதுவும் தாட்டே. இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரேன், சொல்கிறது ஒரு எண்ணம் வந்துச்சு, நான் தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு கூட தெரியுது, அது புறச்செயலுக்கு உதவுறதா? இல்லைன்னா அதுவும் என்ன, தாட்டு தான். வேஸ்ட்டை போட்டு திரும்பி கிளறிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம், அதுவும் வேஸ்ட்டு தான், புரியுதா? வேஸ்ட்டு எத்தனை வாட்டி கிளறினாலும் வேஸ்ட்டு வேஸ்ட்டு தான். செயலுக்கு உபயோகமாச்சுன்னா எடுத்து திங்க் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க.